ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபாத்திமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தாபா ஸ்டைல் மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்குவோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்றதை முதல்ல பார்த்துடலாம். நான் அதுக்கு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மீட் மசாலா எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா மல்லித்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாய் 1 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 பேலீஃப் எடுத்திருக்கேன், 1 அனாசிப் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1-2 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து மட்டனை வந்து மசாலாலாம் சேர்த்து வரைய வச்சிடலாம். நான் தயிர் சேர்க்கும் போதும் உப்பு சேர்க்கும் போதும் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். தயிர் உப்பு மசாலாலாம் சேர்த்து வரவிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு குக்கர் போட்டு அடுப்பு போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஸ்பைசஸ் சேர்க்கும் போது வந்து நெருப்பு கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு லோவாக வச்சு சேர்க்கணும், இல்லைன்னா சீரகம் சோம்பு வந்து டக்குன்னு கரிஞ்சிடும். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வெந்தால் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். அதோடய டிரான்ஸ்பரன்ஸு வந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன் அதோடய ஸ்மெல்லுக்காக. அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இப்போ தக்காளியும் மிளகாயும் சேர்க்குறேன். அந்த தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரத்துக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு கூட்டு மாதிரி ஆகணும். இப்போ நல்லா கூட்டு மாதிரி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஊற வச்சுருந்தா கறியை சேர்த்துடலாம், மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இந்த கறி வந்து எண்ணெயில் 1-2 நிமிஷம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, நான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இந்த கிரேவி மாதிரி இருந்ததுனால நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை. தேவைக்கான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு, மூடி போட்டு 4 விசில் கறி வேகிற வரைக்கும் வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்துடுச்சு. இதில் வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். இது கசூரி மெத்தி வெந்தயக்கீரை, இதுவும் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மெல் கொடுக்கும் இந்த ரெசிபிக்கு. இது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ கடைசியாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி கீரை வந்து சேர்த்துக்கலாம், பொடியாக நறுக்கினது. அவ்வளோதான், நம்மளுடைய தாபா ஸ்டைல் மட்டன் கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்டிலையும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.